வணக்கம் மக்களே, சமீபத்துல சந்திரயான் 3 வெற்றிகரமா விண்ணில ஏவப்பட்டிருக்கு. அதோட லேண்டர் நிலவுல இருந்து 25 கிலோமீட்டர்ல இருந்து 130 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. ஆகஸ்ட் 23 தரையிறங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நிலவ ஆய்வு செய்யற திட்டம் மட்டும் இல்லாம சூரியனை ஆய்வு செய்வதற்கான விண்கலத்தையும் இஸ்ரோ விரைவுல ஏவ இருக்கு. அதை தவிர்த்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கோடை ஆய்வு செய்யற திட்டமும் இஸ்ரோ கிட்ட இருக்கு. இந்தியாவில தயாரிக்கப்பட்ட விண்கலம் மூலம் ககன்யான் திட்டத்தின் கீழே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பவும் இந்தியா திட்டமிட்டிருக்கு. இந்த நிலையில இஸ்ரோவோட முக்கியமான 5 திட்டங்களை பத்தி சுருக்கமா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஆதித்யா எல்1. சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆதித்யா எல்1 விண்கலம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இறுதிக்குள்ள விண்ணில ஏவப்படும்னு இஸ்ரோ அறிவிச்சிருக்கு. இதுவரை நாசா, ஜெர்மனி, ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு மட்டும்தான் சூரியனை ஆய்வு செய்வதற்கான விண்கலத்தை ஏவியிருக்காங்க. இதன் மூலம் இஸ்ரோ சூரியனை ஆய்வு செய்யற 4வது விண்வெளி அமைப்பாகுது. ஆதித்யா எல்1 அப்படிங்கிறது சூரியனை ஆய்வு செய்வதற்கான இந்தியாவோட முதல் திட்டம். இந்த விண்கலம் நேரடியா சூரியனுக்கு செல்லாது, மாறாக பூமியில இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு சூரியனை ஆய்வு செய்யும். விண்கலம் நிலை செயல்படுற பகுதி L1, அதாவது லாக் ரேஞ்ச் பாயிண்ட்னு கூறப்படுது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான இந்த கற்பனை பகுதியில இருந்து சூரியன் குறித்து எந்தவித தடையும் இல்லாம ஆராய முடியும். சூரியனோட ஒளிவட்டம் குறித்து ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 சூரியனோட காந்தப்புலம் மற்றும் சூரிய காற்றையும் ஆய்வு செய்யும். இந்தியாவோட விண்வெளி திட்டத்துல மிகப்பெரிய லட்சியமாக ககன்யான் திட்டம் பார்க்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே 3 விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் பத்திரமா அழைச்சி வரப்படுவாங்க. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான திட்டத்தை 2007 இந்தியா வடிவமைக்க தொடங்கிடுச்சு. ஆனா அப்ப பெருமளவுல நிதி பற்றாக்குறை இருந்துச்சு. அதே போல அதிக திறன் கொண்ட மற்றும் வளிமண்டலத்துல மீண்டும் நுழையக்கூடிய ராக்கெட்டுகளோட தேவையும் இருந்துச்சு. GSLV Mark 2 சோதனை வெற்றிக்கு பிறகு இந்த திட்டத்தை 2017 இந்தியா மீண்டும் கையில எடுத்துச்சு. பின்னர் கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டதால திட்டமிட்டபடி 2022 ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த முடியல. 2024 இறுதிக்குள்ள ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் எதிர்பார்க்கப்படுது. இதற்காக 2019 இந்திய வான்படையை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருது. 3வது மங்கல்யான் 2. இந்திய விண்வெளி வரலாற்றுல 2013-14 காலகட்டத்துல மங்கல்யான் திட்டம் புதிய அத்தியாயத்தை உருவாக்குச்சுன்னா அது மிக கிடையாது. கடைசியா 2022 அக்டோபர்ல தொடர்பு இழக்கும் வரைக்கும் மங்கல்யான் விண்கலம் 8 செயல்பாட்டுல இருந்துச்சு. ஹாலிவுட் படத்தை விட குறைவான நிதியில செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் உலகத்தோட கவனத்தை ஈர்த்துச்சு. தற்போது செவ்வாய் கிரகத்திற்கு மீண்டும் விண்கலத்தை அனுப்ப இந்தியா தயாராகி வருது. ஆனா இது எப்படி செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் முழுமையா வகுக்கப்படல. இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான விண்வெளி ஒத்துழைப்பு கொள்கையின்படி எதிர்கால செவ்வாய் கிரக திட்டத்துல இணைஞ்சு செயல்படுவோம்னு இரு நாடுகளும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது சுக்ரயான். பிரான்ஸுடனான ஒத்துழைப்பு கொள்கையின்படி வெள்ளிக்கோளை ஆய்வு செய்வதற்கான திட்டம் தான் இது. வெள்ளிக்கோளை ஆய்வு செய்ய சுக்ரயான் திட்டத்தை இந்தியா உருவாக்கி இருக்கு. இந்த திட்டத்திற்கான யோசனை 2012 உருவானாலும் 2017 முதற்கட்ட வேலைகள் தொடங்கப்பட்டுச்சு. கொரோனா தொற்று ஏற்படுத்திய தாமதம் மற்றும் இஸ்ரோவோட மற்ற திட்டங்கள் காரணமா சுக்ரயான் திட்டத்தை செயல்படுத்த இன்னும் கூடுதல் காலம் எடுக்கலாம். 2023 இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது 2031 தள்ளி போகலாம்னு கூறப்படுது. அடுத்தது நிசார். நிசார் அப்படிங்கிறது அமெரிக்க விண்வெளி மையமான நாசாவும் இந்திய விண்வெளி மையமான இஸ்ரோவும் இணைந்து செயல்படும் கூட்டு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பூமியை ஆய்வு செய்ய 2024 ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து செயற்கைக்கோள் விண்ணில ஏவப்படும். இதற்கான செயற்கைக்கோள் கடந்த மார்ச் 8 இந்தியா வந்தடைஞ்சிச்சு. இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்ட 12 மொத்த உலகத்தோட தகவலையும் சேகரிக்கும். நிசார் செயற்கைக்கோளால சேகரிக்கப்படுற தகவல்கள் பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்புகள், பனிப்பாறைகள், காடுகள், கடல் மட்ட உயர்வு, நிலத்தடி நீர், நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை, நிலச்சரிவு குறித்து ஆராய பயன்படும். இந்த திட்டங்கள் தவிர்த்து பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்தியா தொடர்ந்து ஏவ இருக்கு. சந்திரயான் திட்டத்தோட அடுத்த கட்ட பணிகளில் தொடர்ந்து ஈடுபடவும் இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.